ஐயா வணக்கம். எனக்கு இப்போ இருக்க கேள்வி வந்து இந்த தாட் அண்ட் திங்கிங் பத்தி. என்ன அப்படின்னா, நம்மளோட கான்செப்ட்ல அகத்துக்கு வந்து கண்ட்ரோலே இல்லை. அகத்து வந்து எப்பவுமே சரியா இயங்கிட்டு இருக்கு, அது வந்து நம்ம அது போக்குல விட்டுறோம். என்ன நம்ம போக்கஸ் பண்றோம்னா, நம்ம வெளி சூழ்நிலைகள் என்னவோ அதை போக்கஸ் பண்றோம், ரைட்டா? இப்போ இதுல தாட் அண்ட் திங்கிங் அப்படின்னு பார்க்கும்போது, தாட் அப்படின்றது அதுவா வருது, எனக்கு என்ன சூழ்நிலை தேவையோ அதுவா வருது, அது நம்ம கண்ட்ரோல் இல்லை. ஆனா திங்கிங், அந்த திங்கிங்கும் அகம் தான். அப்போ வந்து அந்த திங்கிங் திங்கிங் வந்து நம்ம கான்சியஸ் கண்ட்ரோல்ல இருக்கு, ரைட்டா? இப்போ இந்த திங்கிங்கும் அகம் தான், ஆனா அதை நம்ம வந்து எதுக்குனாலும் டைரக்ட் பண்றோம்ல. இப்ப ஏதோ ஒரு ஆக்ஷன்னா டைரக்ட் பண்றோம்ல. இப்போ ஏதோ ஒரு ஆக்ஷனுக்கு செயல்படுத்தணும்னா அதுக்காக அந்த திங்கிங்க வந்து டைரக்ட் பண்றோம். அப்போ ஒரு பார்ட் ஆஃப் அகமும் நம்ம கண்ட்ரோல் இருக்குன்னு தானே அர்த்தம். ஃபுல்லும் கண்ட்ரோல் இல்லாம இல்லையில, இது எப்படியா? அப்ப திங்கிங் திங்கிங்கும் நம்ம கண்ட்ரோல் இல்ல, அப்படி ஆகல. இதான் திங்கிங்க வந்து நீங்க வந்து வெளியே உள்ள செயலுக்காக தானே பயன்படுத்துறீங்க. ஆமா, அந்த வெளியே உள்ள செயலுக்காக நீங்க பயன்படுத்தலாம். நீங்க மனசை வந்து திங்கிங்கிறதுலாம் நம்ம மனசுதான், மனசை வந்து நம்ம செயலுக்காக பயன்படுத்திக்கலாம். மனசை மனசு சரி பண்றதுக்காக மட்டும்தான் பயன்படுத்தலாம். அப்போ வந்து நம்ம உள்ள செயல்படுத்துறதுக்குதான் பயன்படுத்தக்கூடாதே தவிர, வெளியே என்ன செயல் பண்றோமோ அதுக்கு நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த திங்கிங் பயன்படுத்திதான் வெளியே செயலே செய்ய முடியாது. கண்டிப்பா. அதே மாதிரியா எனக்கு, நான் போன வாரம் வந்து எனக்கு ஒரு ஒரு விதமான புரிதல் ஏற்பட்டது. அது சரியா தவறா அப்படின்றத வந்து ஒன்னு கேட்கணும்யா. என்ன அப்படின்னா, நான் இத்தனை நாள் வந்து இப்போ உங்க புக்கை படிக்கும் போது தாட் அண்ட் திங்கிங் திங்க் எதுவுமே நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணக்கூடாது கண்ட்ரோல் பண்ணக்கூடாதுன்னு ஏதோ மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருந்தது, சரியா? அப்புறம் ஒரு கட்டத்துல எல்லா டீச்சிங்கையும் ஃபர்கெட் பண்ணிட்டு, எல்லா டீச்சிங்கையும் மறந்துட்டு, இப்போ அதை கூட விட்டுட்டு, இப்போ என்ன இருக்கு, ஏதோ ஒரு இப்ப என் மொமெண்ட்ல என்ன இருக்கோ அதுக்கு மட்டும்தான் வந்து செயல்படுது. அடுத்த மொமெண்ட் அதுவும் போயிடுது, அடுத்த மொமெண்ட் அதுவும் போயிடுது. இது எப்போ ஏற்பட்டுச்சு அப்படின்னா, அதாவது ரொம்ப கிளியரா தெரிஞ்சது, எல்லா தாட்டும் எல்லா எமோஷனும் வந்துட்டு வந்துட்டு போறது வந்து ரொம்ப கிளியரா வந்து தெரிஞ்சது. இது எப்ப ஏற்பட்டுதுன்னா, இந்த டீச்சிங்கும் வந்து ஏன்னா டீச்சிங் வைஸா போகும்போது இந்த டீச்சிங் சரி அப்படின்னும் போது இது சரி இது தவறு அப்படின்ற எண்ணமும் மனசுக்குள்ள வருது, ரைட்டா? அப்போ இந்த டீச்சிங்கும் மறந்த உடனே தான் அது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஃப்ளோ ஆக ஆரம்பிச்சிச்சு. அப்போ இந்த உங்க டீச்சிங்கும் மறக்கணும் அப்படின்றதுதான் வந்து உண்மையாயா? ஏன் அப்படின்னா, இது இப்போ தாட் அண்ட் திங்கிங் வைஸ் நான் அப்படி திங்க் பண்ணப்போ, இது இந்த இப்படி இருக்கிறது சரி இப்படி இருக்கிறது தவறு அப்படின்ற எண்ணமும் கூட சேர்ந்து வந்தது. அப்ப அது எல்லாம் வந்து தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து அது பாட்டுக்கு ஆட்டோமேட்டிக்கா ரொம்ப கண்டினியூஸா ஃப்ளோ ஆக ஆரம்பிக்குது. அது வந்து பார்க்க முடியுது, ஒவ்வொரு கணமும் வந்து புதுசு புதுசா வந்து வந்துட்டு எதுவுமே தங்காம போயிட்டு இருக்கிறது வந்து உணர முடியுது. இது இதுதான் வந்து எல்லா டீச்சிங்கையும் தூக்கி போடணுமா ஒரு கட்டத்துக்கு மேல, இது எப்படியா? ஆமா, அதாவது கடைசி குருவக்கொள்ளதான் கடைசி தீட்சைன்னு சொல்லுவோம். அதாவது நமக்கு வந்து எந்த, அதாவது மீனிங் என்னன்னு சொல்லி சொன்னா, நீ எந்த டீச்சிங்ஸுக்கும் எதுக்காக பயன்படுத்துறீங்கன்னு சொன்னா, இந்த டீச்சிங்ஸை பயன்படுத்தி நீ ஏதோ ஒரு நிலையை அடையிறதுக்கு தானே. நல்லா எந்த நிலையும் அடையிறதுக்கு ஒரு நிலையே இல்லைன்னா டீச்சிங்க்கும் வேலையே இல்லை. அவ்வளோ டீச்சிங்க்கு அங்கே வேலையே, நீங்க டீச்சிங் வேலை இருந்ததுன்னு சொன்னாலே நீங்க அந்த டீச்சிங்கை பயன்படுத்தி எதையோ ஒன்று அடையிறதுங்கிற மாதிரி ஆயிடுது. சைக்கலாஜிக்கலா நீங்க ஃப்ரீயா இருக்கணும்னு டீச்சிங் கூட இணைஞ்சிருதான். ஜேகே அதான அப்படி சொல்லுவார், அதாரிட்டியா இருக்கக்கூடாதுன்னு சொன்னா எதுவுமே இருக்கக்கூடாது. காரணம் என்னன்னு சொன்னா, நமக்கு அடையறதுக்கு அங்க ஒரு நிலையே இருக்கக்கூடாது. அடையிறதுக்குன்னு சொல்லி ஒரு நிலை இருக்கும்போது தான் டீச்சிங்க்கே இம்பார்ட்டன்ஸ் வந்துருது. இல்லை டீச்சிங்ஸ் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும்போது அடையிறதுக்கு ஒரு நிலையும் ஏற்பட்டுருது. ரெண்டும் வயசு வருஷாவது தான் மாறிவிடுது. இது இருந்தால் அது இருக்கும், அது இருந்தால் இது இருக்குங்கிற மாதிரி ஆயிருது. அப்போ புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இப்போ நீங்கள் எல்லாத்தையும் மறந்துடணும். புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் தான் டீச்சிங், புரிஞ்ச பிறகு டீச்சிங்கே நியூசன்ஸ் ஆயிடும். அதனால டீச்சிங்ஸ் எல்லாம் புரிகிற வரைக்கும் பயன்படுத்திக்கிறேன். இதெல்லாம் ஏணி மாதிரி வச்சுக்கிட்டு
ஏறின பிறகு ஏணியில எல்லாம் கவனத்தை செலுத்தக்கூடாது. வாழ்றதுக்கு ஏணி கிடையாது. புரியுதா? அப்போ அப்போ ஒரு கட்ட வரைக்கும் தான் வந்து இந்த இந்த கான்செப்ட், இந்த தாட் அண்ட் திங்கிங், மற்ற விஷயங்களும் வந்து படிக்கிறது தேவைப்படும். அதுக்கப்புறம் அதுவும் தேவைப்படல, சும்மா அதை மறந்துட்டு நம்ம என்ன செயல் பண்றோமோ. ஏன்னா அப்படி இருக்கும் போதுதான் வந்து கரெக்டா வந்து நீங்க சொல்ற ஒரு விஷயம் வந்து புலப்படுது. அது நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு புரியுது. புரியறது வந்து அப்பதான் அந்த அந்த ஒரு விஷயத்தையும் தூக்கி போட்டதுக்கு அப்புறம் தான் வந்து புரியவே செய்யுது. ஒவ்வொரு சனமும் வந்து எதுவுமே தங்காம அது பாட்டுக்கு போய்கிட்டே இருக்க விஷயம் வந்து அப்பதான் புலப்படுதுயா. நீங்க சொன்ன மாதிரி கண்டுபிடிச்ச கண்டுபிடிப்பையுமே கூட அதையுமே பயன்படுத்தி அதையுமே நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னாலுமே எப்படி ஒரு அங்கேயே ஒரு மாஸ்டர் வந்துடுறாரு. கண்டிப்பா அந்த கண்டுபிடிப்பையுமே நீங்க மாஸ்டரா பயன்படுத்தக்கூடாது. கண்டுபிடிச்சதோட விட்டுற வேண்டியதான், கண்டுபிடிச்சதோட அந்த கான்செப்டையும் மறந்துடணும், அதையும் தூக்கி போட்ட வேண்டியதுதான். அதனால அங்க வந்து எந்த கான்செப்டையும் உங்களை சரி பண்றதுன்னு சொல்லி எந்த கான்செப்டும் வச்சுக்கிடக்கூடாது. நீங்க எத்தனை கான்செப்ட் வேணாலும் வைங்க, அது புறத்துக்காக வச்சுக்கிடுங்க. புறத்தை ரெகுலேட் பண்றதுக்கு, புறத்துல ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிறதுக்கு நீங்க என்ன எத்தனை கான்செப்ட் வேணாலும் வச்சுக்கலாம். நீங்க கான்செப்ட் இருந்தா தான் புறமே சரியா இருக்கும். கான்செப்ட் இல்லைன்னா அந்த உரம்ங்கிறது அலங்கோலமா போயிடும். அது கண்டிப்பா வாழ்க்கையை பொறுத்தவரை நிறைய நல்ல எல்லாரும் பின்பற்றக்கூடிய கான்செப்ட, எந்த அளவுக்கு எளிமையான ஒரு கான்செப்ட் வச்சுக்கிட்டோமோ அந்த அளவுக்கு சூழ்நிலையும் நல்லா இருக்கும். சரியான கான்செப்ட் இல்லாதனாலதான் சூழ்நிலை இப்ப மோசமா இருக்கும். நம்ம நாடு உலகம் எல்லாமே ஒரு மோசமா இருக்குன்னு சொல்லி சொன்னா காரணம் என்னன்னா நல்ல கான்செப்ட் இல்லைங்க. நல்ல கான்செப்ட் இருந்தீங்கன்னா எல்லாரும் பின்பற்றக்கூடிய கான்செப்ட் இல்லை. நல்ல கான்செப்ட் வச்சிருப்பாங்க, எங்க மதத்துல நல்ல கான்செப்ட் இருக்கு, எங்க நாட்டுல நல்ல கான்செப்ட் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா அது பின்பற்ற முடியாம இருக்கிறனாலதான் நாடு இந்த மாதிரி, நாடும் உலகமும் இந்த மாதிரி அலங்கோலமா இருக்கு. அதனால பின்பற்றக்கூடிய அளவுல நல்ல கான்செப்ட் தேவை. உலகத்தை பொறுத்தவரை ஒரு நல்ல எளிமையான கான்செப்ட் தேவை. அந்த கான்செப்ட் வந்தால்தான் உலகமே நல்லா இருக்கும். அகத்தை பொறுத்தவரை கான்செப்ட் ஃப்ரீ லைஃப் இருக்கணும். ஓகே, அதே மாதிரி இந்த அடுத்த க்வெஸ்சன் வந்து கொஞ்சம் அவுட் ஆஃப் சிலபஸியா. என்னன்னா நம்ம வந்து நம்ம இதுல வந்து முக்தி அப்படின்னா வந்து வாழும் போதே அடையக்கூடிய ஒரு விஷயம். ஆனா சில இடங்கள்ல வந்து காசியில வந்து இறந்த உடனே முக்தி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் என்னது? அது எப்படி இறந்த உடனே எப்படி முக்தின்னா அவங்களுக்கு எப்படி சாத்தியமாகுது இறந்த உடனே? அதாவது சும்மா பேர் சொல் பேருக்கு அப்படின்னு சொல்லிக்கிறது. அதாவது ஒருத்தர் வந்து வாழும் போதே அடைஞ்சாங்கன்னா ஜீவன் முக்தின்னு சொல்றாங்க. அவர் இறந்ததை விதேக முக்தின்னு சொல்லுவாங்க. அதாவது தேகத்துல இருந்து ஒரு விதேகம், தேகத்துல இருந்து வெளிப்பட்டு விடுதலை ஆயிருக்கின்றன. அது வந்து சாத்தியமே, அந்த முக்தியுமே யாருக்கு சாத்தியம் சொன்னா ஜீவன் முக்தர்களுக்கு தான் விதேக முக்தரும் முக்தியும் சாத்தியமாகும். இவங்க முக்தி அடையாதபடி இறந்து போனாங்கன்னா அது வந்து அவங்க விதேக முக்தின்னு கூட சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க முக்தி அடையலையே, அவங்க உடம்போட்டு வெளியே போயிடுறாங்க. உடம்போட்டு வெளியே போறது வந்து முக்தி கிடையாது, முக்திங்கிறதே மனசுக்குள்ள இருக்கதுதான். அப்போ அவங்க வந்து வாழ்ற நிலையில அவங்க முக்தி நிலையில இருந்தாங்கன்னு சொன்னா மரணத்துக்கு பிறகு முக்தி நிலையில இருப்பாங்க. அப்போ அதான் விதேக முக்தின்னு சொல்றது. தேகம் இல்லாத நிலையில முக்தி, தேகத்தோட இருக்கக்கூடிய முக்திக்கு பேர் ஜீவன் முக்தி. சரியா, என்னோட கேள்வி அவ்வளவுதான். சரி சரி.